நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி. அச்சய இலக்கண பத்திரிகை ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாதகத்தில் எந்த காலகட்டம் யோகமான காலம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு வந்து கார்த்திக் அப்படிங்கிறவர் வந்து ராசிபுரத்துலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, பூர்வீகத்தில் இடம் வாங்கலாமா அப்படிங்கிற ஜாதகத்தை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த இடம் அப்படின்னு வரும்போது மட்டும் மிக மிக கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து எப்பயுமே நம்ம சொல்லுவோம், சார் வந்து லக்னத்துக்கு நாலாம் வீடு வந்து இடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படின்னா, நாலாம் வீட்டு அதிபதி 6, 8, 10, 12 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களா, அந்த இடத்துல வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். இதை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அச்சய இலக்கண பத்ததியில் இன்றைக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, இன்றைய உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய பூர்வீகம், உங்களுடைய இடம், உங்களுடைய வீடு, உங்களுடைய மனை எப்படி இருக்குது. பிறக்கும்போது உங்களுக்கு வீடு இருக்குது, அந்த வீடு இன்றைக்கி நல்லா இருக்கா, அந்த வீட்டில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு பொருளை கொண்டாந்து வச்சுருக்கலாம், அந்த வீட்டில் ஒரு பொருளை கொண்டாந்து போட்டு போயிருப்பாங்க, அந்த வீட்டில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு தேவையில்லாத பயன்படாத அப்படிங்கிற விஷயம். எப்படின்னா, நீங்கள் சில பேர் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பழைய பொருள் சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த பழைய பொருள் எல்லாமே வந்து வாழ்க்கையில் வந்து பயன்படுமான பயன்படாது. அதில் வந்து நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. அது எது தேவை, எது தேவையில்லை, எது வேணும், எது வேண்டாம் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிவிட்டு நமக்கு பயன்படாத சில பொருட்கள் அங்கே இருக்கும், அந்த பொருட்களை ஃபஸ்ட்டு வெளியில் எடுக்கணும். உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 10 கோவில் போயிருக்கோம், 10 கோவில் 90 அங்கே வந்திருக்கும். அது அங்கனைக்கான முடிச்சிருக்கோம், அங்கனைக்கான வச்சுருப்போம், மறந்துருப்போம். இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே வந்து எந்த இடத்துல வைக்கணும், ஒரு திருநீர் அப்படின்னம்னா அந்த விபூதி அப்படின்னு எடுத்தோம்னா அந்த விபூதி எந்த இடத்துல, சாமி இடத்துல மட்டும்தான் வைக்க முடியும், பூஜை அறையில் மட்டும்தான் வைக்க முடியும். அந்த இடத்துல வச்சாதான் அதுக்கு வந்து நம்ம பயன்படுத்த முடியும். நம்ம எல்லா இடத்துலையும் அந்த விபூதியை வைக்க முடியாது. அதேமாரி தான் சில பொருள்களை தேவையான இடத்தில் தேவையான பொருள்கள் இருந்தால் தான் அழகாக இருக்கும். நம்ம வந்து தலைவாசல் டவுனாக பார்த்திங்கன்னா மீன் தொட்டி வைக்கிறது, ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் இந்த மீன் தொட்டி வைக்கிறதே ஒவ்வொருத்தம் கண்டிப்பாக வந்து ஏன் அப்படின்னா, எப்பயுமே வந்து ஒரு ஒரு உயிரை வந்து என்னென்னா சிறைப்படுத்துதல் அப்படிங்கிறது தான் அந்த மீன் தொட்டி. அது புறாவாக இருக்கலாம், கிளியாக இருக்கலாம், நீங்கள் என்ன விலங்கினங்களை வந்து வளர்த்தாலும் பரவாயில்ல. நீங்கள் அதை வந்து இப்போ வந்து புறா வளர்ப்பாங்க சில பேர் வீட்டில், அது கூண்டு கிடையாது, இப்போ திறந்து விடுவாங்க, அதை பார்த்து மேய்ஞ்சிட்டு மறுபடியும் அந்த கூண்டில் வந்து அடைஞ்சிடும், அதுலேருந்து ஒரு பயன் இருக்குது. ஆனால் சில புற இப்போ கிளியை வந்து பார்த்திங்கன்னா திறந்து விட முடியாது, இப்போ அடைச்சி வைக்கிறது. இந்த மாதிரி ஒரு பறவை இனங்களையோ இந்தமாரி மீன் அந்த மீன் அப்படிங்கிறது வந்து கடல்லையோ ஆற்றுலையோ குளத்துலையோ இருக்க வேண்டிய ஒரு அழகு, அங்கே தான் அழகு இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், அது வீட்டுக்கு ஒரு அழகுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், அதை உடனே வீட்டை அடைச்சி வைக்கிறோம். அப்போ இந்த இடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்து எவ்வளோ வருது பாருங்கள். நம்ம வீட்டில் என்னென்ன பொருள் இருந்தால் நல்லது, ஃபஸ்ட்டு தயவு செய்து இப்போயும் சொல்கிறேன், யார் வீட்டிலாச்சும் மீன் தொட்டி பயன்படலை வச்சுக்கலாம், அந்த மீன் தொட்டி எடுத்து கொடுத்துருங்க, இல்லை மீன் தொட்டி கொண்டு போய் யார்ட்டையும் அந்த கடையிலே கொடுத்துட்டு இந்த நீங்கள் வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லுங்கள். பயன்படாத மீன் தொட்டி, பயன்படாத சைக்கிள், ஸ்கூட்டரு, அதுமாரி காரு, இந்த மாதிரி பொருள்கள் எல்லாம் அழகு பொருள்கள், நமக்கு தேவையான அழகு பொருள் சொல்லி வாங்கி வைக்கிற சில பொம்மைகள், கரடு முரடான இருக்கக்கூடிய சில பொம்மைகள், அதேமாரி தோல், அந்த காலத்தில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா மான் கொம்பு இருக்கும், தோல் இருக்கும், இது எல்லாமே இந்த உயிரினங்களை கொன்று அதுலேருந்து வரக்கூடிய பொருள்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும். சில வந்து வயது முதிர்ந்த ஒரு மான் கொம்பு வீட்டு வச்சுருப்பாங்க, அதே இளம் அதாவது இந்த புள்ளி மானில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மான் வந்து கொன்று அந்த மானோட இலை இதை எடுத்திருப்பாங்க. அந்த வந்து அந்த மான் கொம்புலே தெரியும், அதோட அமைப்பு தெரியும், இது வந்து ஒரு இளம் மானோட கொம்பு, இது வந்து முதிர்ந்த மானோட கொம்பு, முதிர்ந்த மான் அது இறந்து அதுலேருந்து இது வரக்கூடிய ஒரு ஒரு கொம்பு வந்து நம்ம பயன்படுத்தினோம்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு எனர்ஜியை கொடுக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதுவே வந்து ஒரு உயிரை கொன்று அதுலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஒரு பொருளை வந்து நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடாது. அந்த காலத்தில் இருந்துச்சு, இப்போ இல்லை, ஆனாலும் வந்து அந்த மாதிரி ஏதாச்சும் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்புறம் மான் தோலை போத்திருப்பாங்க, சின்ன சின்ன பார்த்திங்கன்னா புலி, இந்த சிங்கம், இந்தமாரி பெரிய வந்து ஒரு பயமுறுத்தக்கூடிய பொம்மைகள் வச்சுருப்பாங்க. இந்தமாரி பொம்மைகள்லாம் வீட்டில் இருக்கணும், நம்ம கவனமாக வந்து வைக்கணும். இதெல்லாம் இந்தமாதிரி பொம்மைகள் வைக்கவே பசக்கூடாது, வச்சுருந்தாங்க அப்படின்னா அது மறைமுகமாக அது வந்து 3வது 4வது இடத்துல வச்சு நீங்கள் தூரத்து பார்வையிலோடு வச்சுக்கலாம், ஆசைக்காக வாங்கணும் சார் அப்படின்னு. அதேமாரி இந்த இடம் அப்படிங்கும்போது மிக மிக அந்த பூமிக்கு என்ன இருக்குது அப்படின்னு தெரியாது. கண்டிப்பாக வந்து அந்த பூமியை வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ஜாதகத்தில்
நாலாம் வீடு நல்லா இருக்கா, நாலாம் வீட்டு நம்மளுடைய நட்சத்திராதி லக்னாதிபதி நல்லா இருக்கா அப்படிங்கிறத நம்ம மிக கவனமாக பார்க்கணும். இன்னைக்கு வந்து கார்த்திக் அப்படிங்கிறவர் வந்து ராசிபுரத்தில் கேட்ட கேள்வி என்ன, பூர்வீகத்தில் இடம் ஆகலாமா? அவருடைய பிறப்பு லக்கணம் வந்து கன்னி லக்கணம், இன்றைய லக்கணம் வந்து மேச லக்கணம். மேச லக்னாதிபதி செவ்வாய் ஐந்தில் இருக்கு, பஞ்சமா ஸ்தானாதிபதி வீட்டில், சூரியன் வீட்டில் செவ்வாய் இருக்கு, கண்டிப்பாக பூர்வீகத்தில் இடம் உண்டு முதல் விஷயம். அதேமாரி இந்த லக்னத்திற்கு நாலாம் அதிபதி பத்தில் இருப்பதால் கண்டிப்பாக பூர்வீக சம்மந்தப்பட்ட இடத்துல இவர் இடம் வாங்கி தான் ஆகணும். நிலம் சம்மந்தப்பட்டது வாங்கிடுவார், நிலம் சம்மந்தப்பட்டது, வயல் சம்மந்தப்பட்டது, விவசாயம் செய்யக்கூடிய நிலங்களோடு மனை அமையக்கூடிய அமைப்பு இவருக்கு உண்டு. அதேமாரி பஞ்சமா ஸ்தானாதிபதி சூரியன் நாளில் இருப்பதும் சூரியன் சந்திரன் பார்வையில் இருக்கிறதும் இவருக்கு உண்டு, சரியப்போ உண்டு. எப்படி அடுத்த கேள்வி என்ன வரும், எப்போ அப்படின்னு வரும். அஸ்வின் நட்சத்திரம் ரெண்டாம் பாதம், இப்போ வந்து அஸ்வின் நட்சத்திரம் ரெண்டாம் பாதம். அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் அவருடைய வாழ்க்கை வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2024 தான் அவருக்கு வந்து அந்த இடம் வந்து அமையும். இப்போ அட்வான்ஸ் கொடுத்து நான் வந்து கிரயம் பண்ணலாமா? கிரயம் பண்ணிக்கலாம். முழுமையான பணம் வந்து இப்போ கொடுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க முடியும். இப்போ வந்து ஒரு இடத்தை உதாரணமாக நம்ம ஊரில் சொல்லுவாங்களா 50 கோழி இல்லை வருமா, இது ஒரு 30 சென்ட் 20 சென்ட் வாங்கிட்டு இப்போ அந்த இடத்துல போய் நம்ம இருந்துக்கலாம். அதன் பிறகு வந்து நம்ம இடத்த ஒவ்வொரு இடமா பெருக்கிக்கலாம். இது முழுமையாக தீர்க்கப்படுதல் அல்லது முழுமையாக அவங்க கை கிடைக்கிறது எப்போ அப்படின்னா 2024 கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம வந்து முயற்சி பண்ணலாம், அட்வான்ஸ் கொடுக்கலாம், பார்க்கலாம். அது வந்து இல்லை எனக்கு கொஞ்சம் இடம் இருக்குது சார் இப்போ வாங்கிடலாமா, வாங்கிடுங்க. குறுகிய காலத்தில் குறுகிய அளவு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதி தற்சமயத்தில் உண்டு. கோச்சார சனி பகவான் பலமாக வந்து இந்த லக்னத்துக்கு வந்து பத்தில் இருக்குது. சனிச்சந்திரன் செயற்கை அமைப்பு இந்த ஜாதி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பூர்வீகத்தில் சொத்து உண்டு. இது எப்படி அப்படின்னா அச்சய லக்கண பத்திரிகையில் படித்தவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அச்சய லக்கண பத்திரிகையில் இப்போ வந்து மகரத்தில் எப்பெல்லாம் வந்து மேச லக்னத்துக்கு மகரத்தில் எப்பெல்லாம் சனி வருதோ அவர் பூர்வீக சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து ஒரு சின்னதாக சொத்து வந்து வாங்க முடியும். சில பேர் வந்து அதுவே ஜனன ஜாதகத்தில் தனுசில் சனி பகவான் இருந்துச்சுன்னா அவர் வந்து பூர்வீகத்தை விட்டு வெளியில் போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. இவருக்கு வந்து அட்டமத்தில் தான் சனி இருக்கார், கண்டிப்பாக ஒரு பூர்வீகத்தில் இடம் உண்டு. அப்போ இடம் வாங்கி இவருக்கு வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்பு உண்டு, நிலப்பழங்கள் உண்டு, அது விவசாய நிலங்களே உண்டு. ஏன்னா சந்திரன் அப்படின்னா விவசாய நிலங்கள் செவ்வாய் என்றால் பூர்வீகத்தில் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு யோகத்தை கொடுத்துருக்கு. சத்திய இலக்கண பதவியில் படித்தாதாங்க நீங்கள் அதை புரியும். இவருக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன், இது நடக்கணும்ல, அப்போ எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன், நீங்கள் படிங்க. சத்திய இலக்கண பத்திரி முறையில் அடிப்படை வகுப்பு, உயர்நிலை வகுப்பு இது இருக்குது, உங்களுக்கு படிங்க. உங்களுக்கு ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வந்து உருவாகணும். வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் படித்து இந்த அச்சய இலக்கணம் நீங்கள் ஜோதிடம் படிங்க, அச்சய இலக்கண பத்திரி படிங்கன்னு நான் சொல்லவே இல்லை. அது ஜோதிடம் படிங்க உங்கள் வாழ்க்கை மாறும், அச்சய இலக்கண பத்திரி படிங்க உங்கள் வாழ்க்கை மாறும், அவ்வளோதான். உங்கள் வாழ்க்கை வந்து வளமாகணும், கூடிய வீடுகளில் வந்து இடம் வந்து நல்ல ஒரு இடம் அமைந்து வாழ்க்கை வந்து வளமாகணும். எல்லாமல்ல இறைவன் முருகனர்களால் வாழ்க்கை வளமாகட்டும். மீண்டும் ஒரு இனிய தோட்டிகள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.